This is my mommy's brother, Dharmaraj Samuel Mama. And he went to be with the Lord on the 9th of February. And the proceedings of his funeral service. Sit back, watch, and thank God for his life. I am sure God will be very pleased if everyone try to be like him. Very administrative, great leadership quality with lovely children and all the family standing along. God bless. இந்த வீடு ஓகே ஓகே தம்பி என்று முதல் வார்த்தை சொல்லி எங்கள் சித்தி எங்களை கூப்பிடுவார். அதே மாதிரி இன்னைக்கும் நாம் பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம். தம்பி சகாயம், தம்பி தர்மராஜ், தம்பி தம்பி என்று சொல்லிக்கொண்டிருக்கோம். இந்த தம்பியை நான் பஹ்ரைனுக்கு நான் கொண்டு போனேன். கடவுள் அவனை ஆசீர்வதித்தார், என்னையும் ஆசீர்வதித்தார் பஹ்ரைனில். அதுக்கப்புறம் தம்பி அபுதுபை, நானும் அபுதுபை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் ரெண்டு பேரும் போனோம். நான் போ ரெண்டு பேரும் போனோம். ஐ வாஸ் எ ப்ராக்டிஷனர் இன் த மெடிக்கல் சென்டர் இன் த டெசர்ட். அவங்க ரெண்டு மெயின் ஹாஸ்பிட்டலினாலே தம்பியை பற்றி ரொம்ப நான் சொல்வேன். அவன் முக்கியமாக செய்தது இந்த ஊரில், ஹி கன்ஸ்ட்ரக்ட் எ வெரி குட் சர்ச், நல்ல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுத்தான். அவன் எங்கே போனாலும் அவனுடைய ஞாபகம் இங்கே இருக்கும். அவன் கிறிஸ்தி சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதுலேருந்து நான் பார்த்தேன். தம்பி வயசு என்னோட முந்தி போயிட்டான் அவன். ஐ எம் 92 ஜனவரி, பட் ஹி லெஃப்ட் மீ சோ ஏர்லி, ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். ஐ ஃபெல் சோ மச் டூரிங் ஹிஸ் பீரியட் இன் பாரே. ஐ எம் வெரி ஃப்ளூயன்ட் இன் இங்கிலீஷ். டூரிங் ஹிஸ் பீரியட் இன் பாரே, ஐ ஆல்வேஸ் கண்டக்ட் கிறிஸ்மஸ் கேரல், எ கேரல் சர்வீஸ், எ கண்டக்ட் and prayer groups conducted. Same in Abu Dhabi also did it. They blessed with two children, then with two reasons. And he, all his deeds still remains in Sambur Dagari. May God bless the future generations of the family to keep up their Christian faith. Amen. ஒரு 60 ஆண்டுகள் நான் பின்னே போய் பார்த்தால் இன்று அவர்கள் நம்மை விட்டு ஆண்டவர்களுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் ஒரு 60-59 ஆண்டுகளுக்கு முன்பாக முதன் முதலாக வெளிநாடு செல்வதற்கு முன்னால் இங்கே ஒரு குடும்ப போட்டோ எடுக்கப்பட்டது. அன்றைய நானும் அதில் போய் இருப்பேன் என்று அடம்பிடித்து அதில் இருந்தேன் என்று சொல்வார்கள். அன்று சித்திமார்களோடு சேர்ந்து அப்போதெல்லாம் கடிதம் எழுதுவது மட்டுமே. டோராசித்தி, பூலாசித்தி, ரபாசித்தி, சகா மாமா, நாங்கள் எல்லாம் சேர்ந்து மாமாவுக்கு லெட்டர் எழுதுவோம். அப்போ நானும் எழுதுவேன், லாரஸ்வாமாக்கள் வந்து போலவே வர்றாய் மாமாவுக்கும் எழுதுவேன்.
அவர்கள் மறக்காமல் எனக்கும் இரண்டு விதையை எழுதி அனுப்பார்கள். அது மீனாட்சி திட்டத்திலையும் ஆட்சி திட்டத்திலையும் இருக்கும். நாங்கள் வளர்ந்த பிறகும் என்னுடைய பெற்றோரை அதிகம் நேசித்தவர்கள். குறிப்பாக என்னுடைய தாயாருக்கு இரண்டு அண்ணனுக்கு பிறகு தம்பி என்பதாலும் என் அம்மா இப்போ கூப்பிட்டோம் தம்பி ஏ தர்மராஜ் என்னடா அப்படின்னு சொல்றது. அதை இப்போ யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு அது முடிகிறது இல்லை. அவ்வளவு தூரம் ரொம்ப எல்லாரையும் நெருக்கமாய் நேசித்தவர். என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அலையிடல் இருந்தால் எங்கள் அத்தான் மகன் என்றுதான் சொல்வார். அந்த அளவுக்கு ஆழமாக அன்பை குடும்பத்தாரிடமும் எல்லாரிடமும் பரிமாறிய ஒரு மகன், ஒரு நல்ல ஆளுமை தெரிந்த ஒரு லீடர், ஒரு நல்ல நிர்வாகத்திறன் தெரிந்த ஒரு நிர்வாகி, ஒரு நல்ல தகப்பன், நல்ல சகோதரன், சமுதாயத்திற்கு ஒரு நல்ல குடிமகனாக இருந்தார்கள். இன்று நம்மை விட்டு போய்விட்டாலும் நமக்கு எங்களோட அப்பாவை இறந்திருக்கும் கிறிஸ்டிக்கும் கட்சிக்கும் ஜான்சனுக்கும் தம்பி சுந்தருக்கும் பிள்ளைகளுக்கும் அதுபோல் மாமாமா சித்திமார் இணைஜனத்தார் அனைவருக்கும் சமாதானத்தின் எல்லாமே அவருடைய சமாதானத்தை தருவார் என்று நம்புகிறேன். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். அது மேல தான் அதர்வைஸ் இட் வில் பீ இஃப் தே கேன் மேனேஜ் ஐ டோன்ட் நோ. உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க, அப்படி இங்க வந்துருங்க, இங்க வந்துருங்க, உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க, 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 சொன்னபடியே இந்த அப்பாவுக்கு பதத்தில் இருந்தது என் கிடைச்சிருக்கு. He had lot of patience. அப்பாவுக்கும் நிறைய பொறுமை இருந்திருக்கு. He has bore so many pains, but from all that he got victory. Now he is in the Lord's hands, and the hope that we have is that we will go there. அங்க போய் நம்ம அப்பாவை பார்ப்போம், எங்க மம்மியை பார்ப்போம். தட் இஸ் மை ஹோப்.
and that is our hope. He is resting in peace in God's hands. I praise God for that. And I want all of you to praise God. Thank you. நித்திரை அடைவதில்லை.